ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டெலிகேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான பிரெட் உப்புமா ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாக்கெட் பிரெட் வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ் பிரெட் அப்படின்றதுனால கார்னர்ஸை கட் பண்ணல. நீங்கள் வந்து கார்னர்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம், அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரெட் வந்து நெய்யில் டோஸ்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இதில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லே வச்சுட்டு இதை அப்படியே டாஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பிரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உப்புமா செய்கிறோன்னா அது வந்து நம்மளுக்கு சாகியாக இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரவை உப்புமா செய்கிறப்போ எப்படி நம்ம ரவையை வறுத்துட்டு செய்கிறோமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ப்ராசஸ் தான். 5 நிமிஷம் இந்த மாதிரி டாஸ் பண்ண பிறகு பிரெட் பீசஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம், அதில் 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. வேணும்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சமாக இடித்து வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கிடலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதை லேசாக வதக்கிடுங்க. வெங்காயம் கலர் மாறினோலாம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லேசாக வதங்கி அந்த பருப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே லேசாக இதை பிரட்டி விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட்க்கு பிரட்டின பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. இந்த உப்புமாவுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா பிரெட்டுங்கிறது ஏற்கனவே வெந்து வந்த பொருள் தான். அதனால் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஸ்வீட் பிரெட்டாக இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, சால்ட் பிரெட்டாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லே வச்சுட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதில் அப்சார்ப் ஆகட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் மாறின பிறகு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சால்ட் பிரெட்டாக இருந்தால் கோகோனட் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் பிரெட்டாக இருந்தால் இதை வெறுமனே கூட சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் கெச்சப் மைனேஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான பிரெட் உப்புமா ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சமையல் டெலிகேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.